moment you got a boundary in, you're down to Cavery பிரச்சனைக்காக தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு காலையில இருந்து தமிழகத்துக்கிட்ட காசு கேட்டு ஒரு ஏம்பில் அந்த தங்க எடுத்து நான் மாத்திரை தான் இதுக்கு நான் ஊத்தணும். இந்த நாங்க எங்களுடைய காலம் முடிஞ்சது. நீங்க பிள்ளைங்க இந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பாவையா செஞ்சிச்சு? ஐபிஎல் ஐபிஎல் தாண்டா. என்னடா ஐபிஎல்? நேற்றுக்கு வரைக்கும் சேவ் காவேரி சேவ் தூத்துக்குடி பேன் ஸ்டெர்லைட்னு டைலாக்லாம் பேசிட்டு ஐபிஎல் வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவியா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வாட்டி செய்கிறதுனால தான் இங்கே எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவே கிடையாது. 2 மாதத்துக்கு ஐபிஎல் பார்ப்பேன், 2 மாதத்துக்கு அப்புறம் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன்? ஐபிஎல்னு சொன்னோடனே தண்ணி வண்டி வண்டியாக வந்துருமா? ஏய், நம்மளால என்னடா பண்ண முடியும்? அதை தானே நானும் சொல்கிறேன், நம்மளால் எதுவும் பண்ண முடியலனாலும் மூடிட்டாவது இருக்கணும். சும்மா கண்டதையும் பேசி தசை திருப்ப வேண்டியது. டேய், 2 வருஷம் கழிச்சு திருப்பி சிஎஸ்கே ஆடுறாங்கடா. இவ்வளோ பேசுறனே, நான் என்ன ஆர்சிபி ஃபேன் நான் நினச்சேன், நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். சூப்பர் மச்சானி. அடச்சை, 2 வருஷம் கழிச்சு விளையாடுறாங்க தான், எனக்கும் ஆசை தான் போய் பார்க்க. ஆனால் ஒரு விளையாட்டை விட உயிர் தான் முக்கியம். யாரா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்? போன ஆட்சியில் இருந்தவன் கையெழுத்து போட்டிருக்கான், இந்த ஆட்சியில் இருக்கவன் அடிக்கல் நாட்டியிருக்கான். 2 பேர்த்தில் யாரை குறை சொல்லுவ? அதுக்கு தான் ஓட்டு போடுமோ பார்த்து ஓட்டு போடணுன்றது. எங்கள் பரம்பரையே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி ஓட்டு போட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்கள் பரம்பரையே இல்லாமல் போயிடும். மேட்ச் பார்த்து ஸ்டேட்டஸ் போட்டால் என்னடா ஆகிடப்போகுது? ஒரு விஷயத்த மறைக்க இன்னொரு விஷயம். போன வாட்டி ஃப்ளட்டு ஃப்ளட்டுன்னு நீங்கள் ஃப்ளட்டை மறைக்க பீப்புன்னு பீப் சாங் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஃப்ளட்டே விட்டீங்க. இப்போது காவேரி பிரச்சனை இருக்குது, இப்போது ஐபிஎல் ஐபிஎல்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ இப்போ ஐபிஎல்லை பார்த்தோன்னே காவேரியை விட்டுருவீங்க. இதே மாதிரி தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவே இருக்காது. நம்மளே நம்ம அழிவுக்கு காரணமாயிடக்கூடாது. ஏய், ஒன்று சொல்லவா? அக்கறை இருக்க நான் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பேச மாட்டான். ஐபிஎல்லாம் ஒரு காரணமே இல்லை, அது மேட்ச்சு, ஸ்போர்ட்ஸ் வேற. இது பிரச்சனை, எதிர்த்து போராட வேண்டியது. ரெண்டத்தையும் கலக்காதீங்க. காவேரிக்காக எதிர்த்து போராட வேண்டாம்னு சொல்லலை. ஐபிஎல் வேணான்னு சொல்கிறீங்களே, அதுதான் வேணான்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தின் மீது அக்கறை கொள்பவன் தாமாகவே செயலில் ஈடுபடுவான். இப்படி பண்ணுறீங்களாடா லூசு! அட கடவுளே, அட கடவுளே! போராட்டத்தில் காலையில் தமிழகத்துக்கு காசு கேட்டு ஒரு ஏம்பில் அந்த தங்க எடுத்து நான் மாத்திரை தான் இதுக்கு நான் ஊத்தணும்.